போர் குற்றச்சாட்டுகள் கரைபடிந்த நிழலாக இலங்கையை தொடரும். ஈழப்போர் சார்ந்த மனித உரிமை குற்றங்களுக்கு இலங்கை பொறுப்புடன் சர்வதேச நடவடிக்கை எடுக்கும் வரையில் சர்வதேச நாடுகளின் அழுத்தங்கள் தொடரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவ்வாறான அழுத்தங்களை இலங்கை தவிர்க்க முடியாது என இந்திய இராணுவத்தின் ஓய்வு நிலை மூத்த அதிகாரியான கேர்னல் ஆர் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். பத்திரிகையொன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் சபையில் வடகொரியா, சூடான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை குற்றங்களுக்கு சரியான பதிலளிக்காததால் அவற்றின் மீது சுமத்தப்பட்ட பொருளாதார மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தடைகள் பல ஆண்டுகளாக நீடிக்கின்றன. தற்போதுள்ள உலக பாதுகாப்பு சூழலில் சர்வதேச நாடுகள் இலங்கையின் போர்க்குற்றம் சார்ந்த விடயங்களில் கரிசனத்துடன் செயல்படும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த விடயம் 2020 மார்ச்சில் விவாதத்துக்கு வரும்போது இலங்கையின் மெத்தன போக்கு கடுமையாக விமர்சிக்கப்படும். ஆனால் அது விமர்சனத்துடனேயே நின்றுவிடும். இலங்கைக்கு சீனாவின் ஒத்துழைப்பு இருக்கும் வரை இலங்கையால் அவ்வாறான விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்கவும் அது சார்ந்த நடவடிக்கைகளை ஓரளவு முன்னெடுக்கவும் முடியும். ஆகவே அந்நாடுகள் மாறுபட்ட நிலைமைப்பாடுகளை எடுத்ததால் அவற்றுக்கு எதிராக சீனா அழுத்தம் கொடுக்க தயங்கப் போவதில்லை. எவ்வாறு இலங்கை ஆட்சியாளர்கள் பாதுகாக்கப்பட்டாலும் போர்க்குற்றங்களுக்கான பொறுப்புக்கான பொறுப்பு குரலை செய்யாத வரையில் சர்வதேச ரீதியாக இந்த விடயம் கரைபடைந்த நிழலாக இலங்கையை தொடரும். அவ்வாறான நிலைமை ஒன்று தேவையா என்று கோட்டாபய தலைமையிலான புதிய அரசு சிந்திக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.